பத்து வயதுல இருந்து மிகவும் கடினமான கோபங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் பிரிந்திருந்தாங்க. இதன் காரணமா எனக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னு கூட தெரியாம இருந்தது. இதனால எனக்கு நான் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன், நான் இறந்துடணும்னு நினைச்சிருக்கேன். என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்குள்ளாக இருந்த அந்த கடும் கோபம் என்னை தற்கொலைக்கு அதிகமா முயற்சி எடுக்க வச்சது. நான் கத்தி எடுப்பேன், என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து எனக்கு கிழிச்சு நான் இறந்துடணும்னு நினைப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா இந்த உலகத்துல இருக்க கூடாது. அதுக்கு தற்கொலை மட்டும்தான் ஒரே வழியா இருக்கு. அதனால நான் மறுச்சிடணும், நான் இந்த இடத்துல இருந்து போயிட்டா பிரச்சனை நின்றுடும் நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக பல விதமான கோபங்கள் இருந்தது. என்னை யாரும் நேசிக்கல, நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருந்தேன். எல்லோருமே என்ன குறை சொல்லுவாங்க. பல பேர் நான் அசிங்கமா இருக்கேன், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, நீ எதுக்குதான் இருக்கன்னு சொல்லி என்ன பல விதமான வார்த்தையில பேசுவாங்க. இது எல்லாத்தையும் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த தருணத்துல நான் மறுச்சிடணும்னு நினைச்சேன். நாளுக்கு நாள் இது என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால நான் இருக்கிற விஷயங்கள் கடுமையான விஷயங்களை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய விதமான மாத்திரைகளை உட்கொண்டேன். இதன் காரணமா நான் மருத்துவமனையில நாலு நாள் நான் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். என்ன நம்புங்க, அது ரொம்ப மோசமான ஒரு நாட்களா இருந்தது. அந்த தருணத்துலதான் நான் உணர்ந்தேன், என்னுடைய சிந்தனையில தீர்மானம் செய்தேன், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் எல்லாவற்றையும் ரொம்ப கவனமா எடுத்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைச்சேன். அந்த தருணத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பெண்ணா, பலவீனமான ஒரு பெண்ணா, தற்கொலை முயற்சி எடுக்கிற பெண்ணா இல்ல. இனிமேலும் நான் பிரயோஜனம் இல்லாத பெண்ணுன்னு நான் உணரல, நான் பலமா இருக்கேன். நான் இனிமேலும் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியுது. என்னுடைய கோபத்தினால இனிமேலும் என் வீட்டுக்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வர்றது கிடையாது. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய தேவனை பத்தி தெரிந்து கொண்டேன். நான் இப்ப அவரை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சனோ நான் அவருக்கு பயந்து இருந்தேன். நான் எதையெல்லாம் செய்யறனோ அதுல எல்லாவற்றிலும் கவனமா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கிறத நான் பாக்குறேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். இனிமேலும் எனக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. இன்னைக்கு நான் யாரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்காலத்துல எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புறேங்கிறதும் எனக்கு தெரியும். மக்கள் யார் என்ன குறித்து குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அது குறித்து எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா அது என்ன பாதிப்பு செய்ய முடியாது. நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி, கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில நண்பர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அப்படி யாராகிலும் இதை போன்ற ஒரு சூழ்நிலையில இருப்பதாய் நீங்கள் பார்த்தால், அல்லது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்தால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள். அதற்கு தான் இந்த சாட்சி ஆதாரம். உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாய் மாற முடியும். பல நேரம் நம்ம கடந்து போகிற சூழ்நிலை சில பேரால ஏறி, பொதுவில பல பேரால புரிந்து கொள்ள முடியாது. நீங்க அதை பல நேரத்துல விளக்கவும் முடியாது. நீங்க விளக்குகிற விதம் அல்லது நீங்க விளக்கி சொல்லுகிற விஷயம் அவங்களுக்கு புதிதாய் தெரியலாம், அல்லது ஒரு கதையா கூட பல நேரம் தெரியலாம். எனவே நான் ஆவிக்குரிய பாதிப்பை, அதாவது உட்புறத்துல பாதிப்பை சந்திக்கிற நீங்கள் அதை ஒரு மனுஷனிடத்திலிருந்து தீர்வாக எதிர்பார்ப்பதோ பெற முயற்சிப்பதோ அந்த அளவும் ஏன் முழுமையான விதத்துல பிரயோஜனமான ஒன்றா இருக்கார். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருப்பதினாலே நம் ஆவிக்குரிய விதத்துல கடந்து போகிற போராட்டங்களை அவர் அறிவார், அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு மனுஷனா இயேசு உலகத்துக்கு வந்த பொழுது இவ்வுலகத்திலே ஜனங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலையை அவர் ஒரு மனுஷனாக இருந்து அனுபவித்து பார்த்தார். தேவன் தாமே, வசனம் சொல்கிறது, வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார். எனவே மனுஷன் கடந்து போகிற, அனுபவிக்கிற, சந்திக்கிற சூழ்நிலைகள் என்ன, எப்படிப்பட்ட சவால்கள், மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள் தேவன் அறிவார். எனவேதான் கவலைப்படாதீர்கள், அதே சமயத்துல அதை சகித்து கொள்ளாதீர்கள். அதை நீங்க போய் இன்னொருத்தடத்துல வந்து ஒரு குறையாகவோ அல்லது ஒரு ஒரு விஷயமாகவோ பேசும்போது அந்த நேரம் மனசு ஆறுதல் அடையும். ஆனால் தீர்வு அவங்களால கண்டிப்பா தர முடியும், ஆனால் தேவனால் தீர்வு தரது. எனவே உட்புறத்துல நீங்க எவ்வளவு விஷயங்களை பிடித்து கொண்டிருக்கிறீங்க, சேர்த்து வைத்திருக்கிறீங்க, பல நேரம் நீங்க மூச்சு விடுவது கூட கடினமா இருக்கலாம். அவ்வளவு பாரமான ஒரு சுமை உங்க உள்ளத்துக்குள்ள, ஒரு பெரிய பண்ணு உங்களுடைய நெஞ்சின் மேல் வைக்கப்பட்டதை போல உணர்ந்தால் இது நேரம் அதை இறக்கி வைக்கும்படி. இதோ உங்களுக்கான இன்னொரு அற்புதமான சாட்சி, கூர்ந்து கவனி. என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன்.
என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பகுதியில தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்துருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடுதான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்னை பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு வந்து நிறைய உணவுகள் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன், ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் அடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பை செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்ன துன்புறுத்துவாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அதை சொன்ன, அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது, துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்ன பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்ன போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடி பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைனா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்குள்ளான. அதனால நான் என்னை மறுச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்னை மறுச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால எடுத்து குடிச்சிட்டேன். அதனால ரெண்டு நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்னை விலக்கிக்கணும் நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்லை. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்து கொண்ட குடிக்க போன சொல்ல போன ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல, அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கும்பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ் நான் டிவியில பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோம், நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரிதான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன், அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்திருக்கேன், பேசியிருக்கேன், திட்டிருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பாத்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல, இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன்.
இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையால குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, அவரே என்ன பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கீங்களா, தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க, எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. நல்லது மக்களே, யார் நீங்கள் இந்த இரண்டு அற்புதமான சாட்சிகளை கேட்டீர்களோ இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆதாரம். ஆண்டவர் உதவி கரத்தை நீட்டுகிறார். நீங்கள் உங்களை படுகொழியிலே விழுந்த ஒருவராய் பார்த்தார். அந்த நேரம் உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? நான் இருப்பதை விட இறந்து விடுவதே நல்லது. யாருக்கும் என்னால பிரயோஜனம் இல்லை, இல்லை எல்லோருக்கும் நான் பாரமா இருக்கிறேன், என் சமுதாயத்துக்கே நான் ஒரு சுமையா இருக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நீங்க யார் தற்சமயம் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இல்லை சில மாதமாய், சில வருஷமாய், சில நாட்களாய் யார் நீங்க இப்படியான எண்ணத்துல இருக்கிறீங்களோ, முதலாவது நான் சொல்கிறேன், அது ஆண்டவரிடமிருந்து வருகிற எண்ணங்கள் அல்ல. ஒருவேளை யாராவது உங்களை நேரடிய பார்த்து எதற்குமே பிரயோஜனம் ஆனவன் அல்ல, நீ ஒரு சுமை என்று சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் நம்ப வேண்டும், அது தேவன் உங்களுக்காக கொடுத்த வாக்கியம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். இதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அவர் ஜெயித்தார் சிலுவையிலே, நீங்கள் ஜெயிக்க முடியும் மக்கள். ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமை இப்போ இந்த நேரத்தில் உங்களால வந்து நாளா அப்படின்ற ஒரு கேள்வியில உங்களை கொண்டு செல்லலாம். என்னுடைய வயது, எனக்கு இருக்கிற பொறுப்பு, சுமைகள், அல்லது நான் சந்தித்த தோல்விகள், நான் சந்தித்த அவமானங்கள், தொடர் தோல்விகள், தொடர் அவமானங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு கடுகளவு கூட நம்பிக்கை என்பது கடினமான ஒன்றாய் தெரியலாம். வானமே இடிந்து உங்க தலையில விழுந்ததை போல. ஆனால் நண்பர்கள், இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆம், இன்னும் நம்பிக்கை உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடுமானால், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், இன்னும் நம்பிக்கை உண்டு. உங்க மனசு எதனால காயப்பட்டிருந்தாலும் சரி, எதனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இது நேரம் நீங்கள் இலை பாறுதலை கண்டடைய வேண்டும். யாரோ ஒருத்தர் செய்த ஒரு செயல், ஒரு துரோக செயல், நம்பிக்கை துரோகம் உள்ளத்தை உடைச்சிருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தபடி நடக்காதனால நீங்க மனசு உடைந்து போயிருக்கலாம், உள்ளவர் காயப்பட்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். அவங்களை பழிவாங்க நினைக்கிறதோ, இல்லை திரும்ப தீமைக்கு தீமை செய்வதோ உங்களுக்கு எந்த நன்மையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போவதில்லை மக்களே. மாறாது நீங்க உங்க மனசுல இருந்து அந்த கோபத்தை, ஆத்திரத்தை, பழிவாங்க வெறுப்பை, பாரத்தை நீக்கிவிட்டான், சுவைகளை நீக்கிவிட்டான், அந்த வெறுப்புணர்வுகளை நீக்கிவிட்டான். நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கை நிறுத்தப்பட்டதா இருக்கு இல்லையா, முன்னோக்கி நகரும், அடிப்படியா உங்க வாழ்க்கை முன்னோக்கி நகரும். நீங்க ஒருவேளை சொன்னால், என்னால முடியல, என்னால அதை மறக்க முடியல, என்னால அவங்களை மன்னிக்க முடியல, என்னால அதை விட முடியல, எனவேதான் நான் சொல்கிறேன், உங்களால முடியல, தேவனால் முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. மன்னிப்பின் ஞாயிற்றுக்கிழமை 21 ஏப்ரல் இந்த மாசம், அதாவது சரியாய் நாளை காலை 9:30 நான் உங்களுக்கு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். கண்டிப்பாய் சென்னையை சேர்ந்தவர்கள், இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தில் இருந்தாலும், விசேஷமாய் மும்பையில ஹைதராபாட்டை சேர்ந்தவராக இருந்தால் அங்கே நம்முடைய சபைக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே சென்னையிலே 6 யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறது, நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நாளை எங்கள் சிறப்பு விருந்தினரா ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக் கொள்வார். யார் வாழ்க்கை குறிப்பா, யார் வாழ்க்கை நிறுத்தப்பட்டதா உணர்வீங்களோ, உங்க வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். இதோ அதற்கு ஒரு ஆதார், மிக சிறந்த ஆதார், அற்புதமான இந்த சாட்சி. ஒவ்வொரு விளக்கத்தையும் கவனிங்க. எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொலைபேசியிலோ வாட்ஸ்அப்போ நீங்கள் செய்தி அனுப்பினால் இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில் மெத்தை, உணவு இருந்தது. இப்போ நான் இந்த குளிர் தரையில படுத்துட்டு இருக்கேன், சாப்பாடு இல்லாம, ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் எனக்கு 41 நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளை நான் பாஸ்கிட்ட போய் சொன்னேன், பாஸ் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன்.
நான் ஊழியப்பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டார் பாஸ்டர். சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழியப்பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்ல அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் வந்து குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்திருந்து ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை, என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும், நான் வேலை செய்யணும். வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை, நான் சம்பாதிக்கணும், நான் எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம் நினச்சி நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செடிப்படையிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாவம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார் புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமல் கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறது பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்ன ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க வாங்க, ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது, அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றாக இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை, நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதல் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு, நீ துணையாளர் கூட்டங்களாம் வந்து கலந்துக்கிட்டு கிடையாது இனிமேலும், நீ புதனமை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு, என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படைய சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை, நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் சொன்ன அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ள இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகல, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன். நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை. நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல. நிறைய செக் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து, அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு சேர், இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன் அந்த சேரை. நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணதில்லை. ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுட்டு இருந்தா, நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட் கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்ன, கஞ்சாவா, இந்த கஞ்சாவா, இல்லை இல்லை, நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற, இல்லை நீ செய்யக்கூடாது, நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்த துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே கால தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. 3, 4, 5 நாட்டு கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுது என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துன்னாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு. 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக எப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிஸோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கு, பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையில் நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை. நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா, என்னாண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்ததே.
எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையான படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், நான் அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு மனுஷன் இருந்தார், அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன், நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடிச்சு கீழே தந்து, நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார், நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன், நான் இன்னைக்கு இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் மூணு போலீஸ் கார் அங்கே வந்தது, ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்டு இருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன், நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அழத் தொடங்கினேன். சேர் மேலே என் ரெண்டு கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன். தொடர்ந்து இப்போ அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேச முடியும், ஏன்னா அந்த பாஸ்டர் என்ன முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், நான் அழுதுகிட்டு இருந்தேன், அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்து போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார், இல்லை நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம், இங்கே இருக்க போகிறேன், எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும்னா, மன அழுத்தத்தோடு இருந்தேன், பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம், நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு, நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி, இங்கே பாருங்கள் இப்போ இவர் என்ன செய்கிறார். கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது, இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது, அதை நான் வெளியே தூக்கி எறியிறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன், நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன், இடம் கண்டுபிடிச்சி நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். எண்ணத்தை பொறுத்தவரைக்கும் அது முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது, நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும் அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக, நான் எதை தேடிட்டு இருக்கேன், நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன், தேவனுடைய பிள்ளையாக மாறேன், உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி மோசம் போக்காதபடி. நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, நான் சொன்னேன் உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, அதான் என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன், நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன், தசங்க பாகத்தில் உண்மைத்தன்மையாக மாறினேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன், அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகப்பட்டேன். நான் சொன்னேன் எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும், அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்றைக்கி நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளில் ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறின நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கைன்னு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கோலப்படலை, ஆனாலும் தேவன் என்ன அந்தளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனைகள், விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது, நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துட்டு இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழையிறேன் நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான், அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது. இனிமேலும் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கு, அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான், என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள், என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம்.
சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது அவ்வளவுதான் என்ற மனநிலையில் இருக்கிறார், என்னால் இதை இனியும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கடைசி நிலைமையில யாரு யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சென்னையில் எந்த பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டின் எந்த இடத்திலிருந்து, இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து, வெளிநாட்டிலும் இருந்தும் கூட யார் இந்த ஜபத்தை இந்த நிகழ்ச்சி வழியாய், யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரையும் நான் ஜபத்தில் ஒன்றிணைக்கிறேன். அவர்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தைரியத்தை கொண்டு வார், நம்பிக்கையை இழந்தவராக இருந்தால் புது நம்பிக்கை பிறக்கட்டும், தவறான ஒரு மனநிலையில் இருந்தால் அதை மாற்றி போடும், வாழ்க்கை முடிந்து விட்டதா யோசித்துக் கொண்டிருந்தால் அன்றுவரே ஒரு வெளிச்சத்தை காண்பி புதிதாய் அது தொடங்க முடியும். எனவேதான் இந்த தண்ணீரை கர்த்தர் தாம் அபிஷேக்கும்படி கேட்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது எப்போதும் தோல்வியான ஒரு எண்ணம், எதிர்மறையான ஒரு எண்ணம், ஒரு சலிப்பான வார்த்தை, ஒரு விரக்தியான வார்த்தை, முடிந்து போன விஷயங்களை பற்றிய அந்த யோசனைகள் அழுவப்படட்டும், நீக்கப்படட்டும், புது நம்பிக்கை, புது யோசனைகள் பிறக்கட்டும், ஒரு நம்பிக்கையின் ஒளி உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே தெரிய ஆரம்பிக்கட்டும். அதன் மூலமாய் இந்த நபர் ஒரு புது வாழ்க்கையை நோக்கி பிரயாணிக்கும்படி, புது துவக்கத்தை நோக்கி பிரயாணிக்கும்படி உறவுகள் புதுப்பிக்கப்பட அனுமடத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் சர்க்க வல்லமையான பெயரால் ஆமே. ஆசுவாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களை. நான் சொன்ன வார்த்தை மறக்காதீர்கள், தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். நாளை உங்களை மீண்டும் ஆலயத்தில் சந்திப்போம். தேவனும் அனைவரோடு கூட இருப்பாராய். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்திருப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாத்த மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்கிற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்கினீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?